ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் 9600000038. நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். லைஃப்பில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து உயர்ந்த மனிதர்கள் பல பேர் வந்து நமக்கு கற்று தருவாங்க. அந்த நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறணும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் நமக்கு நல்லது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த விஷயத்தினுடைய மூலகர்த்தா மக்கள் திலகம் புரட்சி நடிகர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அன்பேவா படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, சூப்பர் ஹிட் ஃபிலிம். எம்ஜிஆர் நடித்ததுலேயே சூப்பர் ஹிட் ஃபிலிம், மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்ற படம். ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த படம். இன்னும் சொல்ல போனால் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்து எம்ஜிஆர் நடித்து எம்ஜிஆர் நடிப்பில் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த ஒரே படம் அந்த படம் தான் அன்பேவா, சூப்பர் ஹிட் ஃபிலிம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுக்க முழுக்க சிம்லாவில் நடந்துச்சு. சிம்லாவில் அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது அது முழுக்க முழுக்க அதனுடைய இன்சார்ஜ், அதாவது ஷூட்டிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இருந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறது வரை ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு அந்த பொறுப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கிட்டது அப்போ வந்து ஏவி மையப்ப செட்டியார். அவர் வந்து உயிரோடு இருந்த காலம், அவருடைய சன் ஏவிஎம் சரவணன். ஏவிஎம் சரவணன் சார் தான் முழுக்க முழுக்க அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எல்லாத்தையும் பொறுப்பேற்று ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி சிம்லாவில் அந்த படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஏவிஎம் சரவணன் சார் வந்து ஒரு இடத்துல உட்காந்து, அவர் வந்து வழக்கமாக வந்து ஒரு அவர் வந்து ஒரு 10-11 மணி ஆச்சுன்னா ஒரு வடை சாப்பிடுவார், வடை டீ ஏதாவது சாப்பிடுவார். அந்த மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் அப்படி ஒரு நாள் வடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்சம் தூரம் பக்கத்தில் ஒரு சிறிது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு எம்ஜிஆர் உட்காந்துருந்துருக்காரு. அப்போ எம்ஜிஆர்கிட்ட சரவணன் சார் கேட்டிருக்காரு, நீங்கள் வடை சாப்பிட்றீங்களான்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, வடை வந்து இங்கே ஷூட்டிங்கில் ஏற்கனவே இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஏற்கனவே நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வடை எல்லாருக்கும் கொடுக்க சொன்னீங்களா அப்படின்னு கொடுக்க சொன்னேன், எல்லாருக்கும் கொடுத்துருக்கு, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மேலே வந்து கொஞ்சம் தூரத்தில் உயரமாக வந்து லைட் பாய்ஸ் இருக்காங்கள்ல, லைட்மேன், இப்போ லைட்மேன்றோம்ல, லைட் பாய்ஸ், லைட்மேன் வந்து தூரத்தில் இருக்காங்கள்ல, அப்படி லைட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காங்களே எல்லோரும், அவங்களாம் சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு சொன்னீங்களா அப்படின்னு. அவங்களுக்கு கொடுக்க சொல்லலை, அதாவது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு, பக்கத்தில் இருக்கவங்க ஏதோ சாப்பிட்ருக்காங்க. அந்த லைட் பாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த லைட்மேன் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் உயரமாக உட்காந்துக்கிட்டு அந்த லைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து கிட்டத்தட்ட மறந்தாச்சு, அவங்களுக்கு கொடுக்கல. அப்போ எம்ஜிஆர் வந்து சொன்னாராம் ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட, இது ஏவிஎம் சரவணன் சார் தான் அவரே தான் சொன்னது. எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரவணன் ஒரு விஷயம், அதாவது இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படி இல்லையா, நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்கள்லாம் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க, அதாவது அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுக்காமல் நம்ம சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்காமல் சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிடணும், அதே நேரத்தில் அவங்களும் சாப்பிடணும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்கள வந்து வேடிக்கை பார்க்க வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட்டா அவங்க தூரத்தில் வந்து நம்மளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து மனசுக்குள்ளே நம்மளை பற்றி என்ன செய்வாங்க, திட்டுவாங்கள்ல, திட்டுவாங்க, இல்லாட்டி நெகட்டிவாக ஏதாவது அந்த நெகட்டிவான வேவ்ஸ் அவங்க மனசுக்குள்ளே ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கும். பாசிட்டிவாக இருக்காது, வாழ்த்துறது மாதிரி இருக்காது, திட்டுறது மாதிரி இருக்கும். ஒரு 10 பேர் இது மாதிரி லைட் மேன் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே நெகட்டிவாக நம்மளை பற்றி நினச்சாங்க அப்படின்னா மைனஸ் தானே, நெகட்டிவான வேவ்ஸ் தானே ட்ராவல் ஆகும். அதனால் அதை பார்த்துக்குங்க. எப்போவுமே சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படியே வேடிக்கை பார்க்க வைக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க சாப்பிடணும், அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நாமளும் சாப்பிடணும், அதான் செய்யணும். தனிப்பட்ட முறையில் அப்படியெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை, இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாருக்கும் தர முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ரூமுக்குள்ளே போய் அறைக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிடுங்க. ஏன்னா அது யாரும் பார்க்க போகிறது இல்லை, நீங்கள் மட்டும்தான் சாப்பிடலாம். அது கொஞ்சம் தான் இருக்குன்னா அதை நீங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். வெளி இடத்துல, பொது இடத்துல, எல்லோரும் இருக்கக்கூடிய இடத்துல, இடமாக இருந்தால் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னாராம். இதை வந்து நான் வந்து ஏவிஎம் சரவணன் சார் வந்து எம்ஜிஆர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் சரவணன் சார் வந்து அதுக்கு பிறகு அவர் சொன்னார். அது சொன்ன பிறகு நான் அந்த விஷயத்தை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணேன். எவ்வளோ பெரிய விஷயத்தை எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சேன். அதுக்கு பிறகு எல்லோரும் உட்காந்துருக்கிற மாதிரி நான் வந்து சாப்பிட்றது கிடையாது. அப்படி இன்கேஸ் எல்லோரும் இருக்கக்கூடிய இடத்துல நான் சாப்பிட்றது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். அது வந்து எம்ஜிஆர்ட்டிருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு அருமையான நல்ல பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் சரவணன் சார் வந்து சொன்னார். உண்மையாகவே இதை நான் கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை வந்துச்சு எம்ஜிஆரை நினச்சி. அதாவது அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு உத்தமர், ஒரு உயர்ந்த மனிதர், ஏழை பொங்காளன், ஏழைகள் மீது மிகுந்த கருணையுள்ளவர், அன்பு வைத்திருக்கக்கூடியவர்,
எல்லாரையும் ஈக்குவலாக நினைக்கக்கூடியவர் அப்படின்றதெல்லாம் எம்ஜிஆர் பற்றி பரவலாக சொல்லுவாங்க. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எம்ஜிஆர் வந்து கீழேருந்து மேலே வர எல்லாம் டப் டு பாட்டம் எல்லோரும் ஒரே சாப்பாடு தான் சாப்பிடணும், எல்லோரும் வந்து வந்து ஈக்குவலான ஒரு தரத்தை கொண்ட சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ரொம்ப கவனமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் வந்து எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணத்தை வந்து அவர் வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு வந்து அவர் மேலே அளவற்ற மரியாதை மதிப்பு உண்டாகும். இப்போ இதை கேட்கக்கூடியவங்க நீங்கள் கூட உங்கள்கிட்ட ஒரு வேளை இந்த மாதிரி ஹேபிட் இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதுவரை அப்படி இல்லாமல் இருந்து அப்படி எல்லோரும் முன்னாடி நீங்கள் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருந்து அந்த ஹேபிட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் இதை கேட்கும்போது நிச்சயமாக வந்து நம்ம அது செய்கிறது தப்பு தான், இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, எம்ஜிஆர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இனிமேல் நாம் இருக்கணும் அப்படின்னு டெஃபினட்டாக நீங்கள் நினைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நடிகர்கள் வந்து லைஃப்பில் வந்து முடிவு எடுக்கிறது அப்படின்றது இல்லையா, அது பெரிய விஷயம். இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காலத்தை கடந்து மக்களுடைய மனங்களில் சாகா வரம் பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் வந்து அந்த திரைத்துறையில் அவர் ஃபாலோ பண்ண பல விஷயங்கள் துணிச்சலாக வித்தியாசமாக மற்றவங்க யாரும் செய்யாத வகையில் தனக்குன்னு ஒரு தனி பாதையை போட்டு அவர் தீர்மானம் எடுத்தது இவங்களுக்கே நல்லா தெரியும். 1952 சிவாஜி சார் வந்து பராசக்தி படம் நடித்தார், படம் ஃபஸ்ட்டு ஃபில்மே சூப்பர் ஹிட் சிவாஜிக்கு. அதுக்கு பிறகு சிவாஜி வந்து ஃபுல்லாக ஏறுமுகம்தான், அவர் நடித்த படங்கள் பெரும்பாலான படம் பெரிய ஹிட் மூவிஸு, அவரை பற்றி தமிழகமே தலையில் வச்சு கொண்டாடிச்சு, அதுதான் உண்மை. அந்த காலகட்டத்தில் யார் இந்த சிவாஜி, யார் இந்த சிவாஜி, இந்த சிவாஜின்றது யாருங்க, இப்படிப்பட்ட ஒரு திறமசாலியா, இப்படிப்பட்ட அபார டேலண்டா, இந்த அளவுக்கு வசனம் பேசக்கூடிய ஒரு மனிதரா, இப்படி ஒரு அறிவா, இப்படி கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வியந்து அண்ணாந்து பார்த்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதை பிஸியாக சிவாஜி கணேசன் வந்து நிறைய படங்களில் கதாநாயகனாக அப்படியே வெற்றி பவனி வந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு வில்லனாக ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்றத வந்து உங்களால் நினச்சி பார்க்க முடியுமா? நீங்கள் நம்புவீங்களா? சொன்னால் இப்போ விஜயோ அஜித்தோ விக்ரமோ சூர்யாவோ ஜெயம் ரவியோ தனுஷோ இவங்கெல்லாம் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் அப்படியே கதாநாயகர்கள் தானே, பெரிய கதாநாயகர்கள் தானே, அன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் கதாநாயகம் இந்த 10-15 வருஷத்தில் இவங்க தான் பெரிய கதாநாயகர்கள், இவங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க அப்படியே வந்து பக்காவாக அப்படியே ஒரு வில்லனாக படங்களில் நடித்து அப்படின்றத அந்த முடிவு எடுப்பாங்களா அவங்க எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் அப்படி வந்து அப்படி அப்படியே இந்த லெவலுக்கு அப்படியே வளர்ந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கோம், இன்னும் சொல்ல போனால் இவங்களாம் வில்லனாலாம் இல்லை, எடுத்த உடனே கதாநாயகன் தான், அப்படி தான் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரிஸ்க்கு அல்லது ஒரு மாற்றம் ஒரு மாறுதல் ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்றதுக்காக கூட அப்படியே வந்து ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் ஒரு வில்லனாக வேறு யாராவது ஒரு கதாநாயகன் நடிக்கக்கூடிய படத்தில் அதெல்லாம் தேவையில்லை, எதுக்கு ஏன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பொதுவாக. அது அவங்களுடைய பார்வையில் அது கரெக்டாக கூட இருக்கலாம். சிவாஜி சாருடைய விஷயத்தில் அவர் தொடர்ந்து கதாநாயகனாக 100 படமும் 175 ஓடக்கூடிய வெற்றி படங்களில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு, ஒரு படத்தில் வில்லனாக நடிக்கணும், பக்காவான வில்லன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறாரு. அப்படி அவர் வில்லனாக நடித்த திரைப்படத்தினுடைய பெயர் துளி விஷம் படம். 1954 சிவாஜி என்ட்ரி, 1954 நரசு ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்பட நிறுவனம், அந்த நிறுவனம் தயாரித்த படம் தான் துளி விஷம். அதில் படத்தினுடைய கதாநாயகன் கே.ஆர். ராமசாமி, நடிப்பிசை புலவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, கே.ஆர். ராமசாமி அந்த படத்தினுடைய கதாநாயகன். கிருஷ்ணகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த படத்தினுடைய கதாநாயகி. அந்த படத்தினுடைய மெயின் வில்லன் வாஸ் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் வில்லனாக நடிக்கிறார். அந்த படத்தினுடைய டைரக்டர் ஏஎஸ்ஏ சுவாமி. அந்த காலத்தில் ஏஎஸ்ஏ சுவாமின்றது நிறைய படங்கள்லாம் டைரக்ட் பண்ணவர், ஏஎஸ்ஐ சாமி தான் அந்த படத்தினுடைய டைரக்டர். தன் அப்போ அந்த படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து எதுக்கு வில்லனாக, கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பெண் மோகம் கொண்ட பெண்ணுக்கு பின்னால் அலையக்கூடிய கதாநாயகியை எப்படியாவது அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜொல்லு விட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த பேட்டர்ன் கேரக்டர் அது சிவாஜி. அதாவது நெகட்டிவ் கேரக்டர், பக்காவாக அந்த கதாநாயகியை அடைகிறதுக்காக குறுக்கு வழிகளில் பல தப்புத்தட்டாக்கள்லாம் செஞ்சு நயவஞ்சக எண்ணங்களோட மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி எப்படியாவது அவளை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க நெகட்டிவ் கேரக்டர், பாசிட்டிவாக அந்த கேரக்டர் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த படம் நான் வந்து அந்த படம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு 10 இருக்கும்போது அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த படம் பார்க்கும்போது நானே ஆச்சரியப்பட்டேன், இவ்வளவு நான் சிவாஜி கணேசனுடைய ரசிகன். அந்த படம் பார்க்கும்போது சிவாஜி சார் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு படத்தில், எப்படி
ஏன் நடித்தார் இவர், வில்லனாக எப்படி நடிக்கலாம், இவ்வளோ பெரிய கதாநாயகன் அப்படியே வந்து குடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் வில்லனாக நடிக்கிறதா, எப்படி நடித்தார், ஏன் நடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பராசக்தி படத்தில் ஆரம்பத்தில் சிவாஜி சார் அதிலேருந்து கமிட் ஆகி இப்படிலாம் இருக்கும்போது சில பிரச்சனைகள்னால அப்படியே சிவாஜி சாரை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக, அவர் வந்து வசனம் பேசும்போது மீன் மாதிரி வாயத்திலேருந்து பேசுகிறாரு அப்படி அப்படின்ற மாதிரிலாம் நெகட்டிவாக சில இதெல்லாம் வந்து சிவாஜி சாரை வந்து படத்தை விட்டு தூக்கிட்டு அதில் வந்து கே ஆர் ராமசாமியை கதாநாயகனை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட அப்போ நினச்சிருக்காங்க பராசக்தி டைமில். ஆனால் சிவாஜி சார் அதுக்கப்புறம் அவரே வச்சு கண்டினியூ பண்ணாங்க, படம் சூப்பர் ஹிட் ஆகி போச்சு. அந்த கே ஆர் ராமசாமியை, அதாவது சிவாஜி கணேசனை தூக்கிட்டு கே ஆர் ராமசாமியை போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன கே ஆர் ராமசாமி நடித்த படத்தில் வில்லனாக நடிக்கிறது சிவாஜி சம்மதிச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசிங்க, அதுக்கு எவ்வளோ பெரிய பெருந்தன்மை வேணும், எப்படிப்பட்ட ப்ராட் மைண்டு வேணும், எந்த அளவுக்கு பரந்த மனசு வேணும். சிவாஜி நடிச்சிருக்காரு, நடித்து சிவாஜி நேசனுடைய வில்லன் நடிப்பு ஏவனாக இருக்கும் படத்தில், மிக அருமையாக நடிச்சிருப்பார் பட்ட அதை பக்காவான ஒரு வில்லன் நடிகர். இப்போ எம் நம்பியாரோ எஸ் ஏ அசோகனோ இப்படியெல்லாம் படங்கள் அப்படியே வந்து அப்படியே படம் ஃபுல்லாக எம் ஆர் ராதாவோ இப்படிலாம் நடிப்பாங்கள்ல, இவங்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சிவாஜி நேசனுடைய வில்லன் நடிப்பு இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பார். ஒரு வில்லன் நடிகர், அதாவது கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கதாநாயகன் வில்லன் நடிப்பில் இந்த அளவுக்கு ஆழமாக முத்திரை பதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை படம் பார்க்கக்கூடியவங்க எல்லாருடைய மனசுலையும் சிவாஜி கணேசன் உண்டாக்குவார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு காட்சியிலும் அபாரமான வில்லன் நடிப்பை சிவாஜி கணேசன் அந்த படத்தில் வெளிப்படுத்தி இருந்தார். நான் படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் சிவாஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. அதுக்கு பிறகு சிவாஜி கணேசன்கிட்ட வந்து சிவாஜி சார்கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ கதாநாயகனாலாம் நடிச்சுட்டு இருக்கும்போது வில்லனாக எதுக்கு நடித்தீங்க, ஏன் வந்து அந்த கதாபாத்திரத்தை நடிக்க வேண்டிய அவசியம் என்ன, உங்களுக்கு என்ன நெசசிட்டி அப்படின்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறார், இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஆக்சுவலி பேசிக்கலி ஐ எம் ஏ ட்ராமா ஆர்டிஸ்ட், நான் நாடகத்திலேருந்து நடிகராக வந்தவன், நாடகத்தில் பலதரப்பட்ட கதாபாத்திரங்களையெல்லாம் பண்ணவன், எல்லா வகையான கதாபாத்திரத்துலையும் நாடகங்களில் நடிச்சிருக்கிறேன். ஒரு நடிகன் அப்படின்னா எல்லா வகையான கதாபாத்திரத்துக்கும் பண்ணணும், வெறும் கதாநாயகனை மட்டும் நடிச்சுக்கிட்டு அப்படின்றது கிடையாது இல்லையா, எல்லா வகையான கதாபாத்திரத்துலையும் நடிக்கணும். நான் மனப்பூர்வமாக பிரியப்பட்டேன், ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் வில்லனாக முழுக்க முழுக்க வில்லனாக நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு துளிவிஷம் படத்தில் வந்துச்சு, வரும்போது இதில் நம்ம நடிக்கலாமே, அந்த வில்லன் நடிப்பில் நம்மளுடைய திறமையை காமிக்கலாமே, ஒவ்வொரு காட்சிகளையும் ஒரு வில்லன் எப்படி இருப்பான் அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தலாமே, இது ஒரு வகையான டேலண்ட்டு தானே, ஒரு நடிகனுக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு தானே அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சினேன் தவிர கதாநாயகன் வில்லன் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கல, வில்லனாக நடிக்க நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் சொன்னார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பல நடிகர்கள்லாம் சொல்கிறாங்களே அப்படி நெகட்டிவ் கதாபாத்திரம் அப்படி லைட்டாக அப்படி வந்துச்சுன்னா இல்லைங்க அப்படி நெகட்டிவாலாம் எப்படி பண்ண முடியும், ஐயோ நெகட்டிவாக பண்ணால் அப்படி எனக்குன்னு ஒரு இமேஜ் என்னாகுது, நான் அப்படியே வந்து நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது பீப்புள் மத்தியில், அந்த இமேஜ் கெட்டு போயிருங்க, பீப்புள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இல்லை இல்லை நம்ம இமேஜ் கெடுற மாதிரிலாம் அப்படிலாம் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. என்ன இமேஜ், சிவாஜி கணேசனுக்கு இல்லாத இமேஜா, அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் கதாநாயகர்களே சிவாஜி சார் மாதிரி நீங்கள் படம் ஃபுல்லாகவே அப்படியே அப்படியே நெகட்டிவாக சிவாஜி சார் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்காரு, அதை வந்து உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படி ஏதாவது வாய்ப்புகள் அப்படிப்பட்ட சூழல்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு க்ரியேட் ஆகி பண்ணக்கூடிய படங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு எங்கேயாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியை நினச்சி சிவாஜி கணேசனுடைய பாதையில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அதுலேயும் கூட உங்களுடைய திறமையை டெஃபினட்டாக நீங்கள் வெளிப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.